அப்படி ஷாக் ஆகி நிக்குது. யாரா இருக்கும் இவன்? இங்க இங்க வந்தா. ஓ, அதான் ஷாக் ஆகி நிக்குது மாமியாரு. என்ன நடக்குதுன்னு ஒளிஞ்சிருந்து பாப்போம். அம்மா எப்படிமா இருக்க? அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம பண்ணிட்டமா. அப்படி போடு, என் மாமியார கொக்கா. போடி மாமியார, போ உள்ள போய் கதவு சாத்திக்கோ. அது அம்மா 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 அம்மா. லவ் பண்ணி ஓடி போகும்போதெல்லாம் அம்மா தெரியல, இப்ப தெரியுது. உன்னை பார்த்து என்ன எப்படி போறாங்கன்னு. சரி விடு தம்பி, அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. என்றைக்கா இருந்தாலும் அவங்க நம்ம அம்மா நம்ம கிட்டே வந்து பேசுவாங்க, சரியா? வா, நீ அன்னைக்கு தானே பார்க்க வந்த, அண்ணியை பார்த்துட்டு போ வா. ஏம்மா சங்கீதா, இவனை கூப்பிட்டு வாமா. சரிங்க மாமா, சரிங்க மாமா. நல்லா வாயை பாரு. இவெல்லாம் என் தங்கச்சியா. இவன் என் தங்கச்சின்னு சொல்லிக்கவே எனக்கு அவ்வளோ உடம்பு கூசும். இவன் எப்படி தான் கண்டில்யாணம் பண்ணினானோ. இவன் எங்க ஒளிஞ்சிட்டு என்ன பண்றா? ஓ, ஒட்டு கேக்குறாளா? இரு, இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கு இவளுக்கு. ஐயோ இவரா, ஐயோ அந்த மனுஷன் எப்பத்துல இருந்து பார்த்தாரோ தெரியலையே. ஐயோ, அமைதியா போய் பட்டுற வேண்டிதான். அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி படுத்திருக்கா பார். அடியே எழுந்துரு, எழுந்துருன்னு சொல்லிட்டு இருக்கேன். தூங்குறவங்களை கூட எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவளை எழுப்பவே முடியாது. ஏன், நான் வந்தது உனக்கு தெரியவே தெரியாதா? இப்ப எதுக்குங்க இப்ப திட்டே இருக்கீங்க? எனக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டு இருக்கேன். சீ, அப்படியே நடிக்காத. கூப்பிட்டு வந்தாரா செல்வி? என்னன்னு கேளு. செல்வி, எங்க பாத்தீங்களா அவ எப்படி மூஞ்ச வச்சிட்டு இருக்கான்ட்டு? சரி விடு, உன் அக்கா தானே. உனக்கு தெரியாதா? இரு, உனக்கு எல்லாரும் போயிட்டதுக்கு அப்புறம் இருக்குடி. எல்லாம் போயிட்டதுக்கு அப்புறம் நிஜமாவே அடி விழுமோ? நம்ம பாத்துக்கலாம். ஒரு 10,000 கொடுத்துட்டு வந்துடலாமா? அம்மாவும் வந்திருக்காங்க, அன்னைக்கும் உடம்பு சரியில்லைல்ல, அதனால ஒரு 10,000 கொடுத்துட்டு வரலாம். சரிங்க, முதல் தடவை வந்திருக்கும் பார்த்தீங்களா, 10,000 கொடுப்போம். ஆனா என் அக்காவுக்கு கிடையாது, என் மாமியாருக்கு தாங்க தரேன். சரி சரி, ஆனா அப்படி சொல்லி கொடுக்க முடியாதுல்ல. சரிங்க சங்கீதா, குடுமா. சரிங்க, என்ன குடுன்னு சொல்றான். எங்கப்பா இவ்வளோ பணமா? இந்தாங்க. நீ குடுமா. இந்தாங்கக்கா, செலவுக்கு வச்சுக்கோங்க.
ஐயோ அதெல்லாம் வேணாமா, என்ன இது பழக்கம்லாம், ஐயோ அதெல்லாம் வேணாம், பணம்லாம் வேணாம், நீங்கள் அப்பப்போ வந்தாலே போதும் எனக்கு. இல்லைண்ணே, அது வந்து அம்மாவை இப்போ தான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன். அம்மாவுக்கும் அன்னைக்கும் உடம்பு சரியில்லைல்ல, ஸோ அதான் கொடுக்குறேன். ஒரு 10,000 தான் இருக்குது. நான் இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேனே, நான் ஒழுங்காக நல்லா சம்பாதிக்கிறேன், ஸோ அதில் 10,000 கொடுக்குறேன், அவ்வளோதான். தயவு செஞ்சு வாங்கிக்கோங்கண்ணே, இந்த காசை வச்சு ஏதாவது அம்மாவுக்கு புடவை கிடவை ஏதாவது வாங்கி கொடுங்கண்ணே. இல்லைப்பா அதெல்லாம் வேணாம், வீடு பிழைக்கவே தெரியாது இவருக்கு. சி, இவரை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறதோ. யோ என்ன, நீ கொடு சங்கீதா, கொடு அன்னைக்கிட்ட கொடுமா, கொடு கொடு கொடு. இன்னும் ரெண்டு பேரும் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க, ஏதாவது சாப்பிட கொண்டு வரேன். இதா டீ, கீ ஏதாவது குடிச்சிங்களா? பணத்தை கொடுத்ததும் எப்படி மாறிட்டா என் அக்கா. சீ, இல்லை நீ, டைம் ஆயிடுச்சு, கிளம்புறோம் நாங்கள். ஆமாக்கா, டைம் ஆயிடுச்சு, நாங்கள் இன்னொரு நாள் வரோம். வாங்க வாங்க, இனிமேட்டு அடிக்கடிக்கு வரணும், சரியா? அடிக்கடிக்கு வாங்க, நான் அக்கா இருக்கேன், உனக்கு அண்ணி இருக்கேன், யாரை பற்றியும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன் உங்களுக்கு. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். ஐயோ, எவ்வளோ பணம்! இவரு கூட இவ்வளோ பணத்தை என்கிட்ட கொடுத்ததில்ல. ஐயோ, இந்த ஆள் இருக்கிறத மறந்துட்டேனே. குடு பணத்தை. நான் ஏன் தரணும்? இது எனக்கு கொடுத்தது, அதுவும் என் தங்கச்சி, என் குழந்தை எனக்கு கொடுத்தது. நானும் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். அது எங்க அம்மாவுக்குன்னு சொல்லி கொடுத்தது. குடு. உங்க அம்மா சாரிக்கு பாதி தான் கொடுத்தாங்க. வேணா ஒரு 2,000 கொடுக்குறேன், போய் ஏதாவது சாரி இப்ப கிழிஞ்சு போன சாரியா போய் வாங்கி கொடு. எது கிழிஞ்சு போன சாரியா? விடியா விடியா. அப்படி பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னு கூட கேட்கல. பணம் வந்ததும் குழந்தை, தங்கச்சி, என்ன பாசம்! இவெல்லாம் ஒரு மனுஷியா? சி. முக்காண்டி, உனக்கு இருக்கிறா, எப்படி அடிச்சுட்டானே, பண்றது தெரியலையே. ஐயோ, கஷ்டம் யாரு கேட்டதோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு கேட்டுடுச்சு.